மரித்தவனை உயிரோடு எழும்ப பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை கூட இதயம் இயேசுவுக்கே என்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:42 இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன விஷயம் என்பதை நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:36-37 நான் வாசிக்கிறேன். 36வது வசனத்தில் யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையில் தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தவித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். 37வது வசனம் அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தொற்காள் என்கிற ஒரு சீஷி இறந்து போகிறாள். அவளை அடக்கம் செய்வதற்காக குளிப்பாட்டி மேல் வீட்டறையிலே படுக்க வைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி இப்படியே இருக்க இதே அதிகாரத்தில் இன்னொரு நிகழ்ச்சி கூட நடக்கிறது. அதை நாம் பார்த்துவிட்டு மறுபடியும் தொற்காளுடைய விஷயத்திற்கு வருவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:31 அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆதி திருச்சபையில சபைகள் எப்படி பெருகின என்பதற்கு அருமையான விளக்கம் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த சபைகளையெல்லாம் சந்தித்து நலம் விசாரிக்கவும் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லவும் பேதுரு இந்த நாடுகளுக்கெல்லாம் பிரயாணம் பண்ணி வருகையில் லித்தா என்கிற ஊரில் உள்ள பரிசுத்தவான்கள் இடத்திற்கும் போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த லித்தா ஊர் தொற்காள் வாசம் பண்ணின யோப்பா பட்டணத்திற்கு மிக அருகில் இருந்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் மறுபடியும் தொற்காலை பற்றி சிந்திக்க அந்த வசனத்திற்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:36 மறுபடியும் நாம் செல்வோம். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் ஒரு சீஷியாக இருந்தாள், அதாவது ஒரு ஊழியக்காரியாக இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, நற்கிரியைகளை செய்து வந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, தர்மங்களை மிகுதியாக செய்து வந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தொற்காள் வியாதிப்பட்டு மரித்தாள் என்றும் வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாகவே வியாதிப்பட்டு மரிப்பது என்பது ஒரு சாதாரண மரணம் அல்ல. அதில் கஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, வலிகள் உண்டு, பாடுகள் உண்டு. இத்தனை விஷயங்களையும் அனுபவித்து நற்கிரியைகளை செய்து வந்த ஒரு தொற்காள், மிகுதியான தான தர்மங்களை செய்து வந்த ஒரு தொற்காள் வியாதிப்பட்டு கஷ்டப்பட்டு மரிக்கிறாள். ஏன் தொற்காளுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு மரணம் சம்பவித்தது? நாம இருந்தால் என்ன செய்திருப்போம், அல்லது என்ன சொல்லுவோம், என்ன ஊழியம் செய்து என்ன பயன், பிரதர் என்ன நற்கிரியை செய்து என்ன பலன், என்ன தான தர்மங்கள் செய்து என்ன பலன், இப்படி ஒரு வியாதி எனக்கு வந்துவிட்டது என்று ஒருவேளை நானோ நீங்களோ தேவனை விட்டு பின்மாறி போயிருப்போம், அல்லது தேவனை தூஷிக்கிற சில வார்த்தைகளை நாம் விட்டிருப்போம். ஆனால் தொற்காள் தன் மறிக்கிற வரையிலும் தன்னால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்து வந்தாள். அதனால தான் தொற்காள் இறந்தபோது அவளை சுற்றிலும் விதவைகள், பரிசுத்தவான்கள் என்று ஒரு கூட்டம் ஜனங்கள் அவளுக்காக துக்கித்து அழுது கொண்டிருந்தது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:4 பின்பகுதி, உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில்
எட்டி இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. கொர்நேலியுவை குறித்து அந்த பகுதியில் சொல்லும்போது கொர்நேலியுடைய தான தர்மங்கள் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக போனது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வசனம் தொற்காளுடைய விஷயத்திற்கும் பொருந்தும். வியாதிப்பட்டு தொற்காள் மரணமடைகிறாள், அது மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாகவே அமைகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அவளுடைய நற்கிரியைகளும் அவளுடைய தான தர்மங்களும் நினைக்கூட்டுதலாக தேவ சன்னதியில் எட்டினபடியினால தொற்காலை உயிரோடு எழுப்புவதற்காக பல பட்டணங்களை கடந்து தன்னுடைய அப்போஸ்தலனாகிய பேதுருவை அந்த யோப்பா பட்டணத்திற்கு அருகில் உள்ள லித்தா ஊர் வரை கொண்டு வந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நற்கிரியைகள் உங்களுடைய தான தர்மங்கள் நல்ல ஊழியத்துவ வாழ்க்கையில் நீங்கள் முழு மனதோடு ஈடுபடும் போது உங்களுக்காக அவர் உங்கள் முன்னின்று யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. பேதுரு என்ன செய்கிறார் பாருங்கள். அங்கே அழுது கொண்டிருந்தவர்களை வெளியே அனுப்பிவிட்டு ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பேதுரு வந்தபோது யாரும் அவரிடத்துல லாசரு விஷயத்தில் இயேசுவிடத்தில் சொன்னது போல நீர் ஒருவேளை இந்த இடத்துல இருந்திருந்தால் லாசரு மறித்திருக்க மாட்டான் என்று சொன்னது போல தொற்காளுடைய விஷயத்தில் யாரும் சொல்லவில்லை. பேதுரு அங்கு இருந்தவர்களையெல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு முழங்காலிட்டு ஜெபிக்கிறார். தேவன் அவருக்கு வெளிப்படுத்துகிறார், அவளை எழுப்பு, அவள் நற்கிரியைகளை செய்து வந்தவள், அவளுடைய தான தர்மங்கள் என் சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக வந்திருக்கிறது, அந்த ஜனங்களுக்கு இன்னும் ஊழியம் செய்ய அவள் தேவைப்படுகிறாள், அவளை என் நாமத்தினாலே நீ எழுப்பு என்று சொல்லியிருப்பார். எனவேதான் பேதுரு அவளை உயிரோடு எழுப்பி அவரிடத்தில் கொடுக்கிறாள். இந்த செய்தி யோப்பா பட்டணம் எங்கும் பரவினதுனால அந்த யோப்பா பட்டணத்தில் உள்ள அநேகர் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, யோப்பா பட்டணத்தில் அவருடைய நற்கிரியைகளினாலும் அதே யோப்பா பட்டணத்தில் அவருடைய தான தர்மங்களினாலும் பிரபல்யமான ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரியாய் தொற்காள் இருந்தபடியினால் அவருடைய மரணத்தை எப்படி யோப்பா பட்டணம் முழுவதும் அறிந்திருந்ததோ அதே போல் அவள் மறுபடியும் பிழைத்தெழுந்ததை அந்த யோப்பா பட்டணம் முழுவதும் அறிந்திருந்தது. ஹல்லேலூயா. அது தேவனுடைய நாமத்தை அநேகரை ஏற்றுக்கொள்ளவும் அவரை மகிமைப்படுத்தவும் ஏதுவாக அமைந்தது. ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் பிரியமானவர்களே. இந்த இடத்துல அநேக கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரும் பேதுருவிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஹல்லேலூயா. அற்புதம் அந்த இடத்துல செய்வதற்கு கருவியாக பயன்படுத்தின பேதுருவை யாரும் பெருமைப்படுத்தவில்லை, பேதுருவை உயர்த்தி கொண்டாடவில்லை. அவர்கள் எல்லோரும் கர்த்தரிடத்தில், ஹல்லேலூயா, கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இயேசுவின் நாமத்தில் செய்கிற ஊழியக்காரர்களை நாம் உயர்த்தி வைக்கிறோம், அவர்களை முன்னிலைப்படுத்தி விடுகிறோம். அது மிகவும் தவறு. கர்த்தரே அதை செய்கிறவர், கர்த்தரே அந்த காரியங்களை இந்த உலகத்தில் செய்வதற்கு என்னையும் உங்களையும் என் சிறு குழந்தைகளையும் கூட சிறு கருவியாக பயன்படுத்துகிறவர். பிரியமானவர்களே, ஒரு தொற்காலை தனக்கு பிரியமான ஊழியக்காரியை ஜீவனோடு எழும்ப பண்ண கலிலேயா சமாரியா யூதேயா நாடுகளை எல்லாம் கடந்து தன்னுடைய அப்போஸ்தலனை யோப்பா பட்டணத்தில் இருக்கக்கூடிய தொற்காளுடைய மரித்த சரீரத்தின் முன்பு கொண்டு வந்து நிறுத்த பண்ணின சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம் அருகில் வந்து நிற்க வேண்டுமானால் நாம் நற்கிரியைகளை செய்கிறவர்களாகவும் தர்மங்களை செய்கிறவர்களாகவும் உண்மையும் உத்தமமான ஊழியத்தை செய்கிறவர்களாகவும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதே போல உயர்த்தப்பட வேண்டியது மகிமைப்படுத்தப்பட வேண்டியது ஊழியக்காரர்கள் அல்ல, அவர்களிலிருந்து கிரியை செய்கிற சர்வ வல்லமையுள்ள ஒரே தேவன். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இதயம் இயேசுவுக்கே என்கிற யூடியூப் சேனலில் தேவன் எனக்கு தந்திருக்கக்கூடிய 65 மேற்பட்ட பாடல்களில் ஒரு 2 பாடல்களை
இப்போது நாங்கள் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அவற்றையும் நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். தொடர்ந்து உங்களை இதே சேனல் வழியாக நான் சந்திப்பேன் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா.